இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நம்முடன் வேலூரில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் காட்டேஸ்வர சுப்பிரமணியம் தற்பொழுதுள்ளார். அவரிடம் கேட்பதற்கு கேள்விகள் இருக்கின்றன. சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்து சமய அறநிலையத்துறையை வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே வரீங்க. நிறைய இடங்களில் ஆக்கிரமிப்பு நிலங்களை அகற்றியிருக்கிறோம், அதை அறநிலையத்துறைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் அப்படி சொன்னால் கூட வெளிப்படையாக அவரால் அதை சொல்ல முடியல. நிறைய இடங்களில் நீதிமன்றம் சொல்லியிருக்குது இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எடுக்கலை. ஒன்று. ரெண்டாவது, இந்து முன்னணி ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் எவ்வளோ ஏக்கரா ஆக்கிரமிப்பில் இருக்குது, நாங்கள் சொல்கிறோம், லிஸ்ட்டு தர்றோம், நீங்கள் எங்கே கூப்பிட்டாங்க கூட நாங்கள் அங்கே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சொல்கிறோன்னு சொல்லி பல தடவை மீடியோ வாயிலாகவும் அறிக்கை வாயிலாகவும் கேட்குறோம். இன்னும் இது வரைக்கும் அவர் ஒன்றும் அழைக்கலை. இந்த சொல்கிறதெல்லாம் பொய்யாக இருக்குது. பல்வேறு மாநிலங்களில் தரிசன கட்டணம் இல்லை, அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் தரிசன கட்டக்கூடாது. திருப்பூருக்கு பக்கத்தில் ஊதியூர் அப்படின்னு ஒரு கிராமம், உத்தாண்ட வேளாசாமி அப்படின்னு அந்த கோயில், அந்த கோயிலுக்கு 1500 ஏக்கரா கோயில் நிலம் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு கால பூஜை கூட வழி இல்லாமல் இருக்குது. அங்கே சித்தர் வாழ்ந்த பூமி, நிறைய மூழ்கி இருக்கக்கூடிய அந்த ஊதியூர் அந்த மலையானது இருக்குது. அங்கே வந்து வெளியில் இருக்கவங்க ஏதாவது பணம் கொடுத்தா தான் மாலை வாங்கி போடுறதும் அந்த பிரசாதம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 1500 ஏக்கர் இடத்துக்கு அவங்களுக்கு வருமானம் வராமல் இருக்குது. காரணம் இந்த அரசாங்கம், திமுக ஆட்சியில் தான் பல கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய திருப்பணிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம், எங்கள் மீது வர விமர்சனம் அனைத்துமே பொய் அப்படின்ட்டு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவே சொல்லியிருக்கார். எந்த கும்பாபிஷேகமும் திருப்பணியும் ஆகமேதி பிரகாரம் பண்ணலை. ஒன்று. ரெண்டாவது, பக்தர்கள் வந்து காணிக்கையாக வாங்கி தான் பண்ணுறாங்க, அது கூட முழுமையாக அந்த பணம் போகிறதில்ல, ஊழல் நடக்குது. அதனால் யாராரெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு வெளியிடணும். அறநிலையத்துறை என்ன செலவு பண்ணியிருக்குது, யாராரெல்லாம் நன்கொடை இருக்க கொடுத்துருக்காங்கன்னு இவங்க பப்ளிக்காக வெளியிட்டாங்கன்னா நாம் அதை பார்க்கலாம், என்னென்ன யோசனை பண்ணலாம். சாணக்கியா செய்திகளுக்கு வேலூர்லேருந்து சிரவண்குமார்.